காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்திருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளர் உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டிருப்பவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர்கள் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிருந்தார் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எல்லாம் வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் நிறைஞ்சி வருவேர் இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடன் பக்தியும் தெய்வ பயமான கொடைகள் என்று எமக்கு அருள்வாயே. அனைவரும் எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் இணைந்து வருவேர் இனிய ஸ்நேக தேவனே. அனைத்து இறை மக்களே, இன்று பெந்தகோஸ்தி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க இன்றைக்கு வேண்டும் பொழுது தான் மறுபடியும் நம்ம மேலே வந்து இறங்குறாருன்னு. திருமுழுக்கு பெற்ற பொழுதே நமக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து குடி கொள்ளுகின்றார். ஆனால் வளர்ந்து வர வர நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில தேர்ந்தெடுத்தலை நாம் செய்யும் பொழுது அப்பொழுதே இந்த ஆவியானவருடைய சூடு, அந்த பவர், அந்த ஒளி, அந்த நெருப்பை நாமே அணைத்து விடுகின்றோம். முதல் வாசகத்திலே இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் முதல் திருச்சபையிலே அவர்கள் ஒவ்வொருவருமே சுறுசுறுப்பாக இருந்தார்கள். அவர்கள் சுறுசுறுப்பான அந்த உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு துணையாளரை அனுப்பினார். சொல்கின்றார் ஆண்டவர், நான் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய உயிர் தரும் திரு அடிச்சாதனைகள் மட்டுமல்ல, இதனுடன் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு அனுப்புகின்றேன். அவர் எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லா வரங்களையும் அவர் இன்று உனக்கு கொண்டு வருவார், உனக்கு உதவி புரிவார் என்று சொல்லினார் ஆண்டவர். இதனை யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் கேட்டோம். முதல் வாசகத்திலே மிக அழகாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வாழ்ந்தார்கள், ஒற்றுமை நிலைநாட்ட ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் அயரா உழைத்தார்கள். ஒரே குடும்பமாக இருக்க அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஒருவர் ஒருவரை சந்தித்து கொண்டு வர அவர்கள் ஒரு தாகத்தோடு இருந்தார்கள். திருச்சபை விட்டு போனவர்களை கடிந்து கொள்ளாமல் இயேசு கொண்டிருக்காமல் அவர்களை தேடி போய் அவர்களுக்கு இயேசுவின் போதனையை அறிவித்து போதித்து அங்கே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் தந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அன்று இரவே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். இறங்கின பிறகு சும்மா இருந்தாங்களா? இல்லையே, சுறுசுறுப்பாக அந்த திருச்சபை வெளியிலே போக ஆரம்பித்தது. இந்த நற்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள்.
நற்செய்தி என்றால் பைபிளை திறந்து சும்மா பேசுவதற்கல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவையே பிறருக்கு அளித்திட இயேசு கிறிஸ்துவாகவே அவர்கள் மாறி வெளியிலே சென்றார்கள். பல பல ஊர்களுக்கு அவர்கள் சென்றார்கள். சொந்தத்துக்குள்ளேயே அல்ல, குண்டு சட்டிக்குள்ளேயே, குதிரை ஓட்டிக்குள்ளே இல்லாமல், சொந்த பங்குக்குள்ளேயே இல்லாமல், சொந்த வட்டாரத்துக்குள்ளே இல்லாமல் அவர்கள் பிறருக்காக உழைக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் ஆதி கிறிஸ்துவர்கள் மத்தியிலே இருந்த பலம். மகிழ்ச்சியை தந்தார் ஆண்டவர். முதல் கொடையே மகிழ்ச்சி. ஏன் இன்று மகிழ்ச்சி? மகிழ்ச்சி இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவருமே உள்ளுக்குள்ளே செத்து இருப்போம். சில பேர், போப்பாண்டவர் சொல்கின்றார், சில பேருடைய வாழ்க்கை, அவருடைய முகம் வந்து ஊற வச்ச ஊருக்கா மாதிரியாம். சும்மா ஊருக்கா இல்லை, அது வந்து ஒரு சில்லி படியோட ஊருக்காவாம். அவர் சொல்கிறார், போப்பாண்டவர் சொல்கின்றார், எங்கே பார்த்தாருன்னு தெரியல. சில பேருடைய வாழ்க்கையும் முகமும் தோற்றமும் இந்த ஊருக்காயை போல் இருக்கும். ஊறி போய் அப்படி புளிப்பு, எந்த விதமான ஒரு சுவையும் இல்லாமல். ஊருக்கா ருசியாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஊருக்கா போல் இருக்க வேண்டாம். மகிழ்ச்சி தரும் மக்களாக இருங்கள். இந்த மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது பிறர் கிறிஸ்துவை, உயிர்த்தாண்டவரை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே உன்னுள்ளே இருக்கும் அந்த நெருப்பை நீர் அணைத்து விடக்கூடாது. இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து பல கட்டங்கள் இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு பிறகு, புதுநன்மை பெற்ற பிறகு, 16 வயசில் வந்து நமக்கு திரு அருட்சாதன உறுதிப்பூசல் வழியாக பரிசுத்தாவே நமக்கு உந்து சக்தியாக பலமாக இருந்து இன்னும் வெளியில் உலகத்திற்கு இறைவன் இயேசுவுக்கு பறைசாற்ற போகும் பொழுது உலக வாழ்வு சாத்தானின் பிடியிலே நீ சிக்கும் பொழுது உன்னால் அதனை முறித்தடிக்கும், அந்த சவாலை உடைத்து வீசிவிட்டு இயேசுவிடம் வரும் பலம் உனக்கு வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உறுதிப்பூசல் உனக்கு தரப்படுகிறது. பரிசுத்தாவி கொடுக்கல, பரிசுத்தாவின் கொடைகளை பெற்றுக்கொள். இந்த கொடைகளாலே நீ அதனை பெருக்கி, எவ்வாறு அதனை பயன்படுத்தி, எவ்வாறு திருச்சபைக்கு நீ உழைக்கிறார் என்பதனை, எவ்வாறு திருச்சபையின் மக்களாக ஒன்றித்து வாழ நீர் செயல்படுகிறாயா? ஆதி திருச்சபையில் இருக்கின்ற இந்த அப்போஸ்தலர் போல நீர் உன்னுடைய பங்கை உம்முடைய சமூகத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய மக்களுக்கு, இந்த திருச்சபைக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகிர்கிறாயா என்றது இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆகவே நமக்கு முகலிலே மகிழ்ச்சி தேவை. இந்த மகிழ்ச்சியை தர வந்தார் ஆண்டவர், மகிழ்ச்சியை தந்தார். இரண்டாவது, மறுபடியாக அவர்களுக்கு சொல்கின்றார், அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி இறுதியாக அவர்களுக்கு பலத்தையும் தருகின்றார், பலத்தையும் தருகின்றார். ஆகவே மகிழ்ச்சி இருக்கும் உள்ளங்களிலே, இல்லங்களிலே கண்டிப்பாக ஆண்டவருடைய அந்த அமைதி கிடைக்கும். மனசு நிறைஞ்ச அமைதி இருக்கும். அமைதியை நிலைநாட்ட ஒவ்வொருவரும் புறப்படுவார்கள். அமைதி இருக்கும் இடத்திலேயே ஆவியானவருடைய நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு இருக்கும் பொழுது, ஒரு நெருப்பு குப்பை கிட்ட போனுச்சுனாக்கா பத்தி எரியும், ஒரு நெருப்பு தங்க கிட்ட தங்கம் அப்படியே இருந்து உரசணும், தங்கத்துக்கிட்ட போனாக்கா அந்த தங்கம் உருகி கெட்டது வெளியாகி சுத்த தங்கத்தை நாம் வெட்டி எடுக்கலாம். அப்படி ஒரு நெருப்பு, அந்த நெருப்புக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கிறது. ஆகவே இந்த நெருப்பு இருக்கும் ஒவ்வொருத்தையும் கிட்ட நாம் போகும்பொழுது நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படும், நமக்குள்ளே ஒரு தென்பு வரும், நமக்குள்ளேயே இறைவன் இயேசுனுடைய சக்தி செயல்படும். ஆகவே நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம்? நம்மிலே சில பேர் இருக்கிற நெருப்பை அணைச்சு விட்டு தூங்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கடவுள் பாருங்க, படைக்கும் பொழுது மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஃப்ரீடம் டு சூஸ், தேர்ந்தெடுக்க. அதுவும் 7 வயசுக்கு மேலே நல்லது கெட்டது அந்த பிள்ளைக்கு தெரியும். 9 வயசில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? புதுநன்மை கொடுக்குறோம். காரணம், அப்போ தான் முத தடவை பாவ மன்னிப்பு நீ எடுக்கிற, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கும் அந்த புத்தி அந்த நேரத்தில் வருது, 7, 8, 9 வயசில். 16 வயசில் உலகிற்கு போகும் வாய்ப்பும் உனக்கு வருகிறது. ஆகவே உறுதிப்பூசுதலை தந்து இந்த பரிசுத்தாவின் கொடைகளாலே நிரப்பப்பட்டு அனுப்பப்படுகிறாய். மகிழ்ச்சி
சமாதானம் உனக்குள்ளே அனைத்தையும் ஒன்றிக்கும் ஒருமை பாட்டிலே பங்கு கொள்ள உன்னை அனுப்புகின்றார். அங்கே பாவங்கள் மன்னிக்கப்படும், ரெகான்சிலியேஷன். நீ பிறரை ஆண்டவரிடம் கொண்டு வரும் சக்தியையும் இந்த ஆவியானவர் உனக்கு தந்து அனுப்புவார். ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த சிரம்பான் வட்டாரத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா எங்கே வேணாலும் போகலாம். சொந்தத்துக்குள்ளேயே பார்க்கக்கூடாது, சொந்த விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, திருச்சபை முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். நான் அனைவருக்குமே சொந்தம், நான் அனைவருக்கும் செல்ல வேண்டும். அந்த மாதிரியான சிந்தனை கொள்வோர் கண்டிப்பாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டோர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே உனக்குள்ளே இந்த ஆவியானவர் இருக்கிறாரா? உன்னுடைய தேர்ந்தெடுத்தலை நீ பார்க்க வேண்டும். சில பேர் நாம் நல்லதை செய்வோம், நல்லதை செய்யணும்னு வேண்டிக்குவோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த சாத்தா நம்மையே சுற்றி வரும். வீட்டுக்கு மேலே ஒரு பேய்னு சொல்கிறாங்க, அதுவே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா நிறையா ஓடு இருக்குது, ஒரு ஓட்டுக்கு மேலே ஒரு பேய், அப்போனா கோயிலுக்கு மேலே எவ்வளோ பேய் இருக்கும். இங்கே கோயில் விட்டு வெளியே போனோடனே சாத்தா ஒன்று அமுக்க வருவான், காரணம் புனிதமான இடம். ஆகவே மணி அடிக்கும் பொழுது, தூபம் காட்டும் பொழுது அந்த சத்தத்தில் இந்த பேயெல்லாம் ஓடணும். அதற்காகத்தான் கோயிலில் வந்து மணி வைக்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க. ஒன்று நேரத்தை சொல்கிறதுக்கு, ஒன்று ஒன்று இருக்கிற எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு. அதனால் சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், கோயிலை தேடி வரோம். சாத்தா நம்மளை ஆட்டி படிக்கும் பொழுது கோயிலை தேடி வரோம். சில பேர்த்துக்கு அதுக்கு கூட நேரம் இருக்காது, அதுக்கு கூட நேரம் இருக்காது. ஃபாதர் எனக்கு டைம் இல்லை ஃபாதர் பூசிக்கு போவ, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஒரு பூசிக்கு வர டைம், சரி 1 மணிக்காவது வரலாமே, நேரம் இல்லை ஃபாதர்னு காரணத்தை சொல்லிவிடுகின்றோம். காரணம் சொல்லும் ஒரு வாயில் வந்து என்றைக்குமே வந்து அந்த நெருப்பை நாம் பார்க்க முடியாது, நெருப்பை நாம் பார்க்க முடியாது. கெட்ட வார்த்தை தமிழ் பேசும் மக்களுக்கு நிறையா இருக்குது. என்னன்னாக்கா பரவா இல்லை, இந்த பரவா இல்லைன்று சொல்கிறது வந்து சில நேரத்தில் வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். இன்னும் பரவாயில்லைன்னு சொல்லி அப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து இறக்கிடுவோம். சில நேரத்தில் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தீயதை தெரிஞ்சிருவோம், ஆ பரவாயில்லை எல்லாரும் தான் செய்கிறாங்களே, பரவாயில்லை இன்றைக்கி தானே நான் லேட்டாக போகிறேன் பூசைக்கு, பரவாயில்லை இன்றைக்கி ஒரு நாள் கெடிதும் போவாட்டினா பரவாயில்லை, பரவாயில்லை. கெட்ட வார்த்தை இப்படி சொல்லிக்கிட்டே போனாக்கா இருக்கிற நெருப்பை நாமே நம்ம அணைச்சிருவோம். பரவாயில்லைன்னு சொல்ல சொல்ல சொல்லத்தான் சாத்தான் குரலை நாம் கேட்டு சாத்தான் பிடியிலே சிக்கிக்கொண்டு நாம் மாண்டு விடுவோம், செத்து விடுவோம். இப்படி செத்து இருக்கும் பொழுது எப்படி வெளியாகிறதுன்னு தெரியாமல் நாம் போய்விடுவோம். பணப்பிரச்சனையால் ஒரு குடும்பம் இதே சிரம்பான்ல, ஏன் பல பேர் இருக்கிறாங்க இங்கே மங்கமாக தள்ளாடும் பொழுது, உதவி எங்கேயுமே இல்லாத பொழுது மதத்தை மாறி விடுகிறாங்க, போயிட்டு மஸ்ஜிட்டில் உட்காந்து சைன் பண்ணி பேரை மாற்றிக்கொண்டு முஸ்லீம் ஆயிடுறாங்க. டூ லேட், நடக்குது, இங்கே நடந்திருக்குது. நான் அந்த குடும்பத்தை சந்தித்தேன், அவர்களிடையே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எதுவும் செய்ய முடியாமல் விட்டு விடுறாங்க. இப்படி போனவர்கள் இருக்கும் பொழுது சரி போயிட்டாங்க, இன்னும் திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு, ஏன் இல்லை, பாடுபட்டா இருக்கு, பரிசுத்தாவியானவர் கொண்டு வந்தால் கிடைக்கும் கண்டிப்பாக, நீ போராடணும். நான் மத்தியிலே ஆகிசாவில் பார்ப்போம், நம்முடைய அடிப்படை கிறிஸ்தவ சமூகத்தில் ஒன்றா தான் இருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளேயே அங்கே பக்கத்தில் வந்து ஒரு முடியாதவங்க இருப்பாங்க, அவங்கள கொண்டு வரலாம் அந்த பூசைக்கு. ஃபாதர் வரும்பொழுது யாராவது ஒரு வண்டி அனுப்பி கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யலாம். அல்லது திருச்சபை விட்டு போனவங்க இருப்பாங்க, நீ அவங்கள சந்திச்சியா, அவங்களிடம் போய் போதிச்சியா, ஆண்டவரை பற்றி எடுத்து சொன்னியா, உன்னுடைய பங்கை நீ செஞ்சியா. நமக்கிட்டே அந்த நெருப்பு இல்லாத பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, மகிழ்ச்சி தர முடியாது, அமைதி கொண்டு வர முடியாது. அதுக்கு மேலே பிளவுபட்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய இரக்கத்தையும் கருணையும் கொண்டு வந்து பாவ மன்னிப்பையும் வழங்க முடியாது. ஆகவே ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுகின்றோம், இறைமக்களே நம்மெல்லாம் பிளவுபட்டு தான் இருக்கின்றோம். நமக்குள்ளே இருக்கின்ற நெருப்பு எப்பயோ அணைஞ்சு போச்சு,
அணைஞ்சு போச்சு. நம்மெல்லாம் உள்ளுக்கு கரடு முரடான பாதையை கட்டி கொண்டு இதயங்கள் எல்லாரும் எல்லாமே வந்து கல்லாக ஆகிவிட்டது. ஆகவே நம்முடைய தேர்ந்தெடுத்தெல்லாம் சில நேரத்தில் சாத்தானினுடைய பாதையை தான் நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறேன், பீடத்துக்கு போய் நின்றாக்கா சாமி படம் மட்டும் இல்லை, கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சம் பழம், பக்கத்தில் ஒரு போலில் தண்ணி, சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தவக்கலை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கும்மனு ஒரு சிலை, ரவுண்டு ரவுண்டாக இருக்குது. இவங்கெல்லாம் ஏன் இங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாக்கா ஃபாதர் சும்மா வச்சுருக்குறோம் அப்படின்வாங்க. சும்மா என்னத்துக்கு வைக்கணும், நானாம் வளர்ந்து வரும்போது இதெல்லாம் எங்கேயுமே பார்க்கலையே. மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கை எதுக்காக, எப்படி வருது இந்த மூட நம்பிக்கை, எங்கிருந்து பிறக்கிறது இதெல்லாம்? ஆள்கள் சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பொழுது சில விஷயங்கள் கஷ்டத்தில் பார்க்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, நீ இதை வச்சுக்க, இதை பீட்டது கீழே வை, அங்கே வச்சுக்க, நீ காலையில் காலையில் ஏதாவது செய்யன்னு சொல்லுவாங்க. நாமும் செஞ்சிடறோம். அப்புறம் கையில் கயிறு கட்டுறது, ஃப்ரெண்டு கட்டி விட்டாங்க, இல்லை இங்கே போனால் அங்கே போனால் இவங்க செஞ்சாங்க. உன்னுடைய தேர்ந்தெடுத்தல் எங்கே போச்சு? பிறர் சொல்லியா நீ செய்யணும்? உனக்குள்ளே தெரியும் உன்னுடைய விசுவாசம் என்ன, உனக்குள்ளே தெரியும் அந்த நெருப்பு எங்கே இருக்கிறது. நெருப்பு பற்றி எரிய வேண்டும், அணைத்து விடுவதற்கல்ல. ரோமாபுரிக்கு போனீங்கன்னாக்கா புனிதர் ஒருவருடைய சிலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க, கட்டையாக இருப்பார். அவருடைய பேர் வந்து புனித இன்னாசியார், புனித இன்னாசியார். அவர் உள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து அவ்வளோ மகிமையாக இருந்தாராம், அவ்வளோ சிறப்பாக வந்து செயல்பட்டாராம். இவர் வந்து ஒரு போர் வீரர், போருக்கு போய் வர வர வந்து ஆண்டவரை சந்தித்து ஆண்டவர் மேலே அவர் தாகம் கொண்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரை கண்டடைந்தார். ஆண்டவர் அவருக்கு மகிழ்ச்சி தந்தார், அமைதியை தந்தார். பிளவுபட்ட நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி ஒன்று சேர்க்க, ஒற்றுமை நிலைநாட்ட அவரை அனுப்பினார். இவருக்குள்ளே அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆகவே எப்பொழுதும் அவர் சொல்கின்ற வார்த்தை என்னன்னாக்கா, உலகமெங்கும் சென்று இந்த நெருப்பை பற்றி சுடர்விட்டு எரிய செய்யுங்கள், அணைத்து விடார்கள் சொல்லி அவர் போதிப்பாராம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்ற நெருப்பை கொண்டு வர அவர் சொன்னார். அவர் இறந்த பிறகு அவருக்கு ஒரு சிலையை செஞ்சு அவருடைய கையை அப்படியே ஒரு ஒரு மாதிரியான ஒரு வெறியில், ஒரு மாதிரியான ஒரு பலத்தில் இருக்கின்ற ஒரு முக தோற்றத்தை தந்து கையை இப்படி மேலே சொர்க்கத்துக்கு காட்டி ஒரு வெறித்தனமான ஒரு பறைசாற்றுதலை காண்பிக்க அந்த சிலை செஞ்சுருக்கிறாங்களாம். கீழே என்னன்னு போட்டிருக்குனாக்கா, உலகமெங்கும் சென்று உன்னுள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு நெருப்பை சுடர்விட்டு எரிய செய்யுங்கள், இதனை பிறருக்கு எடுத்துச் செல்லுங்கள், இங்கும் அங்குமாக திருச்சபையிலே இந்த நெருப்பை காண்பீங்க என்று சொல்லி அவருடைய சொந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த நெருப்பை அமைப்பாங்கள ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், சோப்பு கலராக இருக்குமே ஃபிஸ்ன்னு அது மாட்டி வச்சுருக்கிறாங்க யாரோ. அப்போ ஒரு சாமியார் இந்த கதையை சொன்னார், நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படித்தான் நெருப்பு நெருப்புன்னு சொல்லுவோம், ஆனால் நம்மெல்லாம் கூடவே வந்து என்ன செய்கிறோம், அந்த நெருப்பு அமைக்கிறத எடுத்துக்கிட்டு போவோம், கூடவே வச்சுக்குவோம். எப்போ எப்போ நேரம் வரும்பொழுதெல்லாம் அதை அணைச்சிடுவோம். அணைஞ்சிட்டோன்னே நம்மிலே செயல்பட எதுவும் இல்லை, நாம் வழுக்கி விழுந்து விடுவோம், வேறு எதையோ தேர்ந்தெடுத்து விடுவோம். இன்றைய இரண்டாவது வாசகம், இந்த கொடைகளை தேர்ந்தெடுக்க, தீயதை போக்கி நம்மிலே இருக்கும் அந்த நெருப்பு எப்பொழுதும் சுடர்விட்டு எரிய நாம் ஒவ்வொருவருமே விழிப்பாக இருக்க வேண்டும், இதற்காக வேண்ட வேண்டும் என்று சொல்லுகிறது இறை மக்களே. நம்மிலே இருக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு நெருப்பு அணைத்து விடுவதற்கல்ல, அதை சுடர்விட்டு எரிய வேண்டும். எப்படி எரியுதுன்னு நாம் கண்டுபிடிக்கலாம், நம்மளே இருக்கின்ற கொடைகளை நாம் எவ்வாறு எடுத்து பெருக்கி அதனை செயல்படுகின்றோம், எப்படி அதில் வாழ்கின்றோம் என்பதனை நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் பாடின அந்த பாட்டு, எனக்கு 16 வயசு இருக்கும்போது நான் தமிழ் ஸ்கூல் போனதில்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும் தான் தமிழ் ஸ்கூல் படிச்சிருக்கிறாரு, எங்கள் யாருமே நாங்களாம் போனதில்லை. ஆனால் எனக்கு தமிழ் மேலே அவ்வளோ பற்று, அந்த பாடலை அப்படியே கரைச்சி குடிச்சிட்டேன். என்னுடைய கன்ஃபர்மேஷன் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் வரிகள் இது தான், மற்ற எதுவுமே எனக்கு நினப்பு இல்லை. ஆனால் இதில் எல்லா விஷயமும் அடங்கியிருக்குது. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும்
திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே எல்லாரும் அடியோர் உள்ளத்தில் நிறைஞ்சி வருவே இனிய ஸ்நேக தேவனே இனிய ஸ்நே தேவனே ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடன் பக்தியும் தெய்வபயமான கொடைகள் என்று எமக்கு அருள்வாயே எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் நிறங்கி வருவீர் இனிய ஸ்நேக தேவனே இனிய ஸ்நேக தேவனே